ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குண்டு இல்லை, ஏதோ ஒரு மூடியில பெட்ரோலை நிரப்பி அதை வீசுறது வந்து அது பெட்ரோல் குண்டு அப்படின்னு சொல்றாங்க. அது பெட்ரோல் குண்டு என்ன, பெட்ரோல் பாம்போ என்ன. இன்வெஸ்டிகேஷன் ஷுட் பி டேக்கன் ஓவர் பை என்ஐஏ. என்ஐஏக்கு கொடுத்துடணும் இதை, அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்னு சொல்றாரு. யூஏபி ஆக்ட்ல அஃபென்ஸ் ரெஜிஸ்டர் ஆனால்தான் என்ஐஏக்கு போக முடியுமே ஒழிய, சாதாரண ஒரு அஃபென்ஸ்க்கெல்லாம் வந்து என்ஐஏக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்றது கூட அண்ணாமலைக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியல. சிறு சிறு விஷயங்களை பெரியதாக ஆக்கி அரசியல் லாபம் தேடும் விடயத்தை இந்த பிஜேபி மற்றும் அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது என்னுடைய கருத்து. இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயுள்ளது என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக்சுவலாக கர்நாடகாவில் தான் சட்டமும் ஒழுங்கும் கெட்டு போயுள்ளது. தேசிய கொடியை ஏற்றும் கம்பத்திலே காவி கொடியை ஏற்றுகிறார்கள். அமைச்சர் அவர் சொல்லுகிறார், நாங்கள் டெல்லி செங்கோட்டையிலே காவி கொடியை ஏற்றுவோம். இறந்தவர்கள் பூராவும் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களையே கைது செய்தார்கள், துன்புறுத்தினார்கள், எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாங்க, சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அதை விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த போலீசாருக்கு அவார்டுகள் கூட கொடுக்கப்பட்டது. அரசை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதனறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பாலன் அவர்கள் பெங்களூரிலிருந்து, அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைமை அலுவலகத்தில் வந்து யாரோ பெட்ரோல் குண்டு வீசியிருக்கிறாங்க அப்படின்றது இப்போ நேற்றிலிருந்து ஒரே பரபரப்பாக இருக்குது, சர்ச்சையாக இருக்குது. பேட்டிகள் காவல்துறை அப்படின்னு அது ஒரு ரொம்ப பிஸியாக அந்த தலைமை அலுவலகத்தை சுற்றி ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்குது. அவங்க வந்து ஏதோ ஒரு தேச விரோத சக்திகள் தான் பின்னாடி இருந்து தூண்டியிருக்கிறாங்க என்பது போல் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன இந்த சம்பவம் குறித்து, உங்களுடைய பார்வை என்ன? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குண்டு இல்லை, அது என்னன்னா மோல்டோவா. அது வந்து ஒரு பெட்ரோல் நிரப்பிய ஒரு பாட்டில், ஒரு ஏதோ ஒரு மூடியில் பெட்ரோலை நிரப்பி அதை வீசுறது வந்து அது பெட்ரோல் குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெட்ரோல் குண்டும் இல்லை, பெட்ரோல் பாம்பும் இல்லை, இது ஒரு பெரிய விஷயம் கூட இல்லை. ஆனால் ஒரு பெட்ரோல் நிரப்பிய ஒரு பாட்டில் வீசப்பட்டது எப்போ, ராத்திரி 1:30 மணிக்கு. அது வெளியவே விழுந்து இருக்குது. அது ஒன்றும் வெடிக்கிற ஒரு மெட்டீரியல் ஒன்றும் கிடையாது, இது நடந்திருக்கு. இப்போ அந்த சிசிடிவி கேமராவில் அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த சிசிடிவி கேமரா வச்சு, அந்த இமேஜை வச்சு, அந்த பெட்ரோல் பாட்டிலை வீசியது யார் என்பதை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாரு. இப்போ போலீஸ் தான் விசாரணை நடத்தணும், அந்த பெட்ரோல் எங்கே வாங்கினார், அதை எந்த பாட்டிலில் நிரப்பினார், அது என்ன நோக்கத்திற்காக வீசினார். அது ஒரு ராத்திரி 1:30 மணிக்கு யாரும் இல்லாத நேரத்தில் வீசியது. இதை ஊதி பெருக்கிற திட்டம் தான் வந்து பிஜேபிதுன்னு பார்க்குறேன். ரெண்டாவது, அவர் இன்வெஸ்டிகேஷன் ஷுட் பி டேக்கன் ஓவர் பை என்ஐஏ. என்ஐஏக்கு கொடுத்துடணும் இதை, அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்னு சொல்கிறாரு. என்ஐஏவுக்கு எப்போ போவோம்? ஷெட்யூல் அஃபென்ஸ் யூஏபி ஆக்டில் அஃபென்ஸ் ரெஜிஸ்டர் ஆனால்தான் என்ஐஏக்கு போக முடியுமே ஒழிய, சாதாரண ஒரு அஃபென்ஸ்க்கெல்லாம் வந்து என்ஐஏக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்றது கூட அண்ணாமலைக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியல. பாஜக அலுவலகங்களில் அடிக்கடி ஏதோ ஒன்று குண்டு வெடிக்குது, பெட்ரோல் குண்டு வீசுகிறாங்க என்பது போன்ற சம்பவங்கள் வருது. பாஜக தலைவர்கள் வீடுகளில் பெட்ரோல் குண்டு வெடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அல்லது அதன் துணை அமைப்புகள் இருக்கும், அனுமன் சேனா அவங்க வீட்டில் பெட்ரோல் குண்டு வெடிக்குது, இடி அடிக்கடி இது போன்ற சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, என்ன காரணத்தினால் இதெல்லாம் நடக்குது? உண்மையிலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதா அதில்? இந்த பாம் என்று அறிவிப்பதே இது ஒரு தவறான விடயம் என்று கருதுகிறேன். ரெண்டாவது, இங்கே 1:30 மணிக்கு பெட்ரோல் குண்டு, அப்படி ஒரு பெட்ரோல்னா ஒரு பாட்டிலில் பெட்ரோலை நிரப்பி வீசி எறிந்தது ராத்திரி 1:30 மணிக்கு, செய்தவர் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் என்ன, அதை வந்து போலீஸார் விசாரணை நடத்த வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்ரோலை எங்கே வாங்கினார், எங்கேருந்து வந்தார், அவருடைய நோக்கம் என்ன, அவர் யாரோடு சேர்ந்து இருந்தார் என்பதை கூட புலனாய்வில் தெரியும். ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த பெட்ரோல் குண்டு என்பதே தவறான சொல். இது வந்து ஊதி பெருக்கக்கூடிய ஒரு விடயம். இதை தான் அவங்க நாடு முறை செய்துட்டு வராங்க. இப்போ தமிழ்நாட்டில்
சட்டம் ஒழுங்கு கெட்டு போயுள்ளது என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக்சுவலாக கர்நாடகாவில் தான் சட்டமும் ஒழுங்கும் கெட்டு போயுள்ளது. இப்போ தேசிய கொடியை ஏற்றும் கம்பத்திலே காவி கொடியை ஏற்றுகிறார்கள். அமைச்சர் அவர் சொல்லுகிறார், நாங்கள் டெல்லி செங்கோட்டையிலே காவி கொடியை ஏற்றுவோம் என்று. அதனால காவி கொடிக்கு யார் விரோதமாக பேசினாலும் தேசிய கொடிக்கு ஆதரவாகவும் காவி கொடிக்கு விரோதமாகவும் பேசினால் அது தேச விரோத செயல் என்று ஊதி பெருக்கும் விடயத்தை கூட இன்று சங்கு பரிவார் செய்து கொண்டு வருகிறது. பாஜக தொடர்பாக அடிக்கடி குண்டு வெடிப்புகள், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ தேச விரோதிகளால் அவர்கள் வந்து குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞர், நிறைய குண்டுவெடிப்பு சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் ஆஜராகிருப்பீங்க, உங்களுடைய அனுபவங்கள்லேருந்து சொல்லுங்கள். இது போன்ற குற்றச்சாட்டுகள் பின்னால் அது என்னவா மாறி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். ஒரு கற்பனையாக ஒரு குற்றவாளியை உருவாக்குவது, இப்போ வந்து ஒரு பிளாஸ்ட் பிளாஸ்ட் ஆயிருக்குன்றாங்க, அது பிளாஸ்ட் இல்லை, ஒரு பெட்ரோல் பாட்டில் வீச்சு, உடனே அதுக்கு வந்து விக்டீம் யார், விக்டீமு பிஜேபி, விக்டீமு ஸ்டேட்டு, அப்புறம் குற்றவாளி யார், தீவிரவாதி, எந்த தீவிரவாதி, வெளிநாட்டு தீவிரவாதி, சதிகாரன், தேசிய துரோகி, இது எல்லாமே கற்பனை தான். இப்போ அந்த வழக்குகள், அந்த வழக்குகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, சம்ஜதா எக்ஸ்பிரஸ்ல இருந்து, மலைக்கான் குண்டுவெடிப்புல இருந்து, அதெல்லாம் அது போன்ற ஒரு ஒரு 18 குண்டுவெடிப்புகள் அப்படி தொடர்ந்து நடந்தது. எல்லாமே இஸ்லாமியர்கள் மீது குற்றச்சாட்டப்பட்டது, இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான் அதை செஞ்சாங்க என்பது போல சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதன் பிறகு அந்த விஷயங்களே மொத்தமாக மாறிச்சு. அதுதான் நான் கேட்குறேன், அது ஏன் அப்படி நடந்தது, எப்படி அதை விசாரிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க? சம்யுக்தா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு, அது குண்டுவெடிப்பு தான், இறந்தவர்கள் பூராவும் இஸ்லாமியர்கள், இஸ்லாமியர்களையே கைது செய்தார்கள், துன்புறுத்தினார்கள், எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாங்க, சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அதை விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த போலீசாருக்கு அவார்டுகள் கூட கொடுக்கப்பட்டது. அப்புறமா தான் தெரிஞ்சது அபினவ் ஆன பாரத் அப்படின்ற ஒரு இந்து தீவிரவாத அமைப்பு அதை செய்தாங்க. அதில் வந்து இவங்க யார், பிரக்ஞா, இப்போ வந்து எம்பியாக இருக்கிறாங்க, அவங்க ஈடுபட்டாங்கன்றது கூட தெரிஞ்சது, அவங்களுக்கு பெயில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அஜ்மீரில் கூட பிளாஸ்ட் வச்சாங்க. ஸோ ஹைதராபாத்தில் ஏற்கனவே சொன்ன மற்ற ரிப்பிட்டேஷன், ஹைதராபாத்தில் வெள்ளிக்கிழமை பள்ளி வாசலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு 10,000 மேலே இஸ்லாமியர்கள் சேரும் இடத்தில் குண்டு வைப்பு நிகழ்ச்சி நடந்தது. குண்டு வெடித்ததில் பல இஸ்லாமியர்கள் இறந்து போனார்கள். அதற்கப்புறம் அவர்கள் செய்த போராட்டத்தினால் துப்பாக்கி சூடு நடந்து ஒரு 10-15 இஸ்லாமியர்கள் இறந்து போனார்கள். பலருக்கு சேதாரம் ஏற்பட்டது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா 250 இஸ்லாமியர்களை கைது செய்தார்கள், எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தார்கள், துன்புறுத்தினார்கள், அவர்களை கம்பல் செய்து அவர்களிடம் இருந்து வாலண்டரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கி குற்றப்பத்திரிகை போட்டாங்க. அந்த குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்த போலீஸாருக்கு அவார்டுகள் கூட வழங்கப்பட்டது. அந்த அவார்டை பெற்ற போலீஸாருக்கு ப்ரொமோஷனும் வழங்கப்பட்டது. அதன் பிறகு அசீமானந்தா சொல்றாரு, பைத்தியக்காரத்தனமாக உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த வேலையை செய்தது நாங்க தான் அப்படின்னாரு. அவருடைய 164 ஸ்டேட்மெண்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் பதிவு செய்யப்பட்டது. அசீமானந்தாவுடைய வாக்குமூலம் வந்து இந்த பிரச்சனையில ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, என்ன நோக்கத்துக்காக அதை செஞ்சாங்க, எப்படி திட்டமிட்டு செஞ்சாங்க, அதை சொல்லுங்க. இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக, இஸ்லாமியர்களை பயமுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த குண்டு வைப்புகள் நடத்தப்பட்டது. அந்த குண்டுக்கான தேவைப்பட்ட அமோனியம் நைட்ரைட், டைமர் டிவைஸ், பிசிபி, டெட்டனேட்டர்ஸ், அப்புறம் டைமர் டிவைஸ், டிஎன்டி, இந்த மாதிரியான வெடிப்பொருள்கள் வாங்கிய இடத்தை காட்டினார்கள், வாங்கிய சமயத்தை சொன்னார்கள். அதையெல்லாம் ரிகவரி செய்யப்பட்டது, பறிமுதல் செய்யப்பட்டது. அப்போ அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதில். அது எங்கே ஏற்றுக்கிட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட் அண்டர் இது 164 சிஆர்பிஸில் அவர்களுடைய வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டது. அதனுடைய நோக்கம் என்ன, இஸ்லாமியர்களை
பயங்கரவாதிகளாக அறிவிக்க வேண்டும் என்பது ஒன்று, இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும் என்பது இரண்டாவது நோக்கம். இப்போ இந்த விஷயத்துல அதிகமா வந்து இஸ்லாமியர்கள் இதுல சம்பந்தப்படல, முழுக்க முழுக்க இந்துக்கள் சம்பந்தப்பட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. சொல்ல நான் இந்துக்கள் சொல்ல காவி தீவிரவாதிகள் அதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்க யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன? பிரக்ஞா இப்போ வந்து எம்பி, பிஜேபியுடைய எம்பி, அவங்க எங்க இருந்தாங்க? ஆர்எஸ்எஸ்ல இருந்தாங்க. அவங்க அபினவ் பாரத் என்ற அமைப்பில் செயல்பட்டு வந்தாங்க. அதே மாதிரி கர்னல் புரோஹித், அசிமானந்தா, எல்லாருமே கூட அவர்கள் அனைவரும் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் என்பது நிர்மணமானது. அசிமானந்தா ஆர்எஸ்எஸ் இல்லையா? அசிமானந்தா யார் யாரோடெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு, யாரோட சேர்ந்து வேலை செய்தாரு, அவருடைய தொடர்புகள் யாரு, எல்லாமே வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் தொடர்புகளை நான் நோக்கினாலே அவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவர் என்பது தெரியும். அந்த குற்றப்பத்திரிகையில கல்கரை போடுறாங்க, இவங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள், இவர்கள் காவி தீவிரவாதிகள், சாஃப்ரோன் டெரரிசம். இந்த வார்த்தையை கண்டுபிடித்த, இந்த செயலை கண்டுபிடித்த கர்கரே கொல்லப்பட்டார், யாரால், எப்படி, எங்கு கொல்லப்பட்டார் என்பது கூட அனைவருக்கும் தெரியும். அந்த வழக்குகளால நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப அந்த வழக்குகளுடைய நிலவரம் என்ன? சம்ஜுக்த எக்ஸ்பிரஸ் பிளாஸ்ட், அது வந்து ஐக்யூட்டல்ல முடிந்தது. காரணம் என்னன்னா, முதல்ல இன்வெஸ்டிகேஷன் செய்து புலன் விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை இஸ்லாமியர்கள் மீது தாக்கல் செய்தனர். பிறகு தெரிய வந்தது இதை செய்தது காவி தீவிரவாத படை என்பது தெரிய வந்தது. அதனால ரெண்டு விதமான போலீஸ் முதல் தகவல் அறை, முதல் குற்றப்பத்திரிகை இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்றார்கள், பிறகு இது காவி தீவிரவாதிகள் என்றார்கள். அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்ல கேஸ் வந்து அவர்கள் நிரபராதி, அதை வந்து ப்ரூவ் செய்யவில்லை என்று அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். இன்னொரு விஷயம் கூட, இந்த சம்யுக்த எக்ஸ்பிரஸ் கேஸ்ல ப்ராசிக்யூட்டர், அந்த ப்ராசிக்யூட்டர் லேடி ப்ராசிக்யூட்டர் அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு பயங்கரமா நிர்பந்தம் இருக்கு, நீ கேஸ் இந்த மாதிரி நடத்தாத, நீ இப்படிதான் நடத்த வேண்டும் என்று கட்டளை வருகிறது, என்னால் இந்த கேஸை மேற்கொண்டு நடத்த முடியவில்லை என்று அவங்க ரிசைன் கூட அந்த கேஸ்ல இருந்து வெளியேறினார்கள். ஆகவே அது இன்னொரு கேஸ் வந்து நிலுவையில் இருக்கு. இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், ஜஸ்டிஸ் லோயா, அவர் முன்னாடி இந்த முக்கியமான காவி படையுடைய கேஸ் இருந்தது, அவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு மறுத்தார், அவர் கொல்லப்பட்டார். அவர், நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்றேன், நான் 2004 2014 வரைக்கும் ஒரு மேரிலாண்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்கா, அவங்க வந்து ஒரு டேட்டா பேஸில் டேட்டா வெளியிட்டாங்க, அது கூட நீங்கள் கூகுள் பண்ணால் தெரியும். அந்த கூகுள் அந்த டேட்டா பிரகாரம் இந்த நாட்டில் நடந்த தீவிரவாத நிகழ்வுகள் 5052. இந்த 5052 தீவிர நிகழ்ச்சியில் இதை மாவோயிஸ்ட் இயக்கங்கள் 44%, இந்த செஷனிஸ்ட் ஃபோர்ஸஸ் 22%. 44, 22, 66 ஆச்சு. 35% வந்து மிசலேனியஸ் அமைப்புகள், 99 ஆச்சு. 1% இஸ்லாமிய தீவிரவாதிகள். அப்ப இந்த 35% யார்? அந்த அமைப்பு எதனா பேன் ஆயிருக்கான்னு பார்த்தா இல்லை. இந்த நாட்டில் எல்லா அமைப்புகளுமே முடக்கப்பட்ட, ஆதிவாசி, தலித், தொழிலாளர், இஸ்லாமிய அமைப்புகள் 36%, 67%, 35% மிசலேனியஸ்ன்றாங்க. யார் இவங்க? அவங்க தான் சம்யுக்தா எக்ஸ்பிரஸ்க்கு குண்டு வச்சவங்க, அவங்க தான் மெக்கா, மதினா, அஜ்மீர், பன்வெல் பல இடத்துல குண்டு வச்ச அமைப்பு 35. இதுல ஒரு அமைப்பு கூட யூஏபிஏ செக்ஷன் 325 அவங்கள தடை செய்யப்படல.
தடை செய்யப்பட்ட சங்க பரிவார் இயக்கம் ஒன்றும் இல்லை. அதன் காரணமாக இந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் யூஏபிஎ சட்ட பிடியில் இருந்து வெளியே வந்து விடுகிறார்கள். தீவிரவாதத்தை தடுக்கணும், தேசம் பாதுகாக்கப்படணும், தீவிரவாதம் தடுக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம் கொண்டு வருது அப்படின்னா, அதில் நீங்கள் சொல்லக்கூடிய காவி தீவிரவாதிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் தானே? ஏன் எடுக்கிறது இல்லை? ஏன் யாரும் அதை பேசுறது இல்லை? இப்போ லா மேக்கர், லா கீப்பர், லா பிரேக்கர் யாரு? லா மேக்கர் யாரு? லா பிரேக்கர் இஸ் லா மேக்கர். பிரக்யா லா பிரேக்கர் குண்டு வைத்து தகர்த்தார், குண்டு வைத்தார், பலரை கொலை செய்தார் என்பது அவர் மீது குற்றச்சாட்டு. இப்ப என்ன அவரு? அவர் லா மேக்கர். லா மேக்கர் சொல்ற மாதிரிதான் லா கீப்பர். வென் லா பிரேக்கர் இஸ் த லா மேக்கர், வாட் கேன் த லா கீப்பர் டூ? இது நெக்ஸஸ். அவர்களே அதிகாரத்தில் இருக்கிறதுனால அவங்க அதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. இதுல பிரக்யா சிங்கோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப அப்பட்டமாக அவங்க சிக்கியிருக்கிறாங்க. அதில் எல்லா வகையிலையும் ஒன்றுக்கொன்று ஒன்றுக்கொன்று தொடர்பு இருந்ததெல்லாம் நிரூபிக்கப்பட்டாச்சு. அப்படி இருந்தோம் அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தாங்க. அப்போ ஒரு நீதிமன்றம் அதில் வந்து உடனடியே தலையிட்டு அதில் வந்து அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கணும் இல்லையா? நீதிமன்றத்துக்கு ஒரு ரோல் இருக்குது தானே, அவங்க அதை செய்யணும்ல. இப்போ லா மேக்கர் ஒன்று பிரச்சனை இருக்குது, லா பிரேக்கர் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, லா கீப்பர் ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க ஏன் அதை நடவடிக்கை எடுக்கல? நீதிமன்றம் என்பது எதற்குமே சம்பந்தப்படாதது, ஒரு ஒரு இண்டிபெண்ட், அவங்க எதுக்குமே கனெக்டட் கிடையாது. அப்ப கோர்ட்ல இதை எடுத்துட்டு போறது யாரு? ப்ராசிக்யூட்டரை அப்பாயிண்ட் பண்ற அத்தாரிட்டி அரசு, வழக்கு தொடுப்பது அரசு. இப்போ அவங்க கிட்டே எல்லா அதிகாரமாக இருக்கும்போது குற்றவாளி வந்து எப்படி தண்டிக்கப்படுவாருன்னு எதிர்பார்க்க முடியும்? தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார் இருந்தார். அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் மேலே வழக்கு இருந்தது. அவர் வந்து ஜட்ஜி எங்கள் வீட்டுக்கு வரணும்னு பெட்டிஷன் போட்டார், தட் வாஸ் ஆல்சோ அலோ. அரசு வழக்கிறது எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு ஜட்ஜி அந்தம்மா வீட்டில் போய் எவிடன்ஸ் ரெக்கார்டு பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. 17 வருஷம் வழக்கு இழுத்தடிக்கப்பட்டது. இந்தியாவின் தலைசிறந்த வழக்குரைஞர்கள் ஒரு 10 நிமிட வாதத்திற்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து, அப்ப அதிகாரமும் பணமும் ஒன்று சேர்ந்தால் வழக்கு என்ன ஆகும் என்பதை மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த நாட்டிற்கே பாடத்தை புகட்டியுள்ளார். இப்போ இவ்வளோ பேர் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது, அது மரணம் இல்லை, அது விபத்து இல்லை, அது கொலை அப்படின்னு சொன்னால், அந்த கொலையை செய்த குற்றவாளிகளை எப்படி மக்கள் அங்கீகரிக்கிறாங்க? இப்போ அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அவங்க தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க, அது ஒன்று இருக்குது. இன்னொன்று அமைப்புகள் இருக்குது, கட்சிகள் இருக்குது, அவங்க ஏன் அதில் வந்து அவங்கள ஏன் அப்போ எப்படி தான் தண்டிக்கிறது? பாசிசத்தில் நீதி முறுக்கப்படும், முதலாளித்துவத்தில் நீதி விற்கப்படும், வாங்கப்படும். பாசிச மற்றும் முதலாளித்துவ சமுதாயத்தில் நீதி தாமதப்படுத்தப்படும். இப்ப ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு 17 வருஷம் நடந்தது, அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை தீர்ப்பு வரவில்லை. இறந்த பிறகுதான் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு வருது. அதே சந்தர்ப்பத்தில் 1992 பாபரி மஜித் இடிக்கப்பட்டது. இடிக்கும் விவரங்கள் அனைத்துமே கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டது. எல்லாமே டிஜிட்டல் எவிடன்ஸ், எல்லாருமே பார்த்தோம், நானும் பார்த்தேன், எல்லாருமே பார்த்தேன், இப்போ கூட பார்க்கலாம். 2021 தான் வழக்கு தீர்ப்புக்கு வருது. யாதவ் என்கின்ற ஒரு நீதிபதி அதை வந்து விடுதலை பண்ணிடுறார். விடுதலை ஆன உடனே அவருக்கு உப்பலோகாயுத்தா பதவி, அவர் வகித்து வந்த பதவியை விட மிகப்பெரிய பதவி அவருக்கு வழங்கப்படுகிறது. பாபரி மஜித் இஷ்யூ, ஜஸ்டிஸ் கோகோய் அவர்கள் தலைமையில் கொண்ட அமர்வு தீர்ப்பை வழங்கியது. ரிட்டையர் ஆன உடனே அவருக்கு ராஜ்யசபா
மெம்பர்ஷிப் கொடுக்கப்படுது. இதை எப்படி பார்க்கறது? பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்களை வந்து சிறப்பாக சொல்லியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.